25 ஆண்டுகால வெற்றி பயணம்ங்கிறது எல்லோருக்குமே கொஞ்சம் கடினமான விஷயம்தான். தொடர்ந்து அதில் வந்து நம்ம சாதனைகள் படைச்சிட்டு வர்றோம் அப்படிங்கிறது தெரியும். வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது மிஸ்டர் கணேசன் சார் 25 ஆண்டுகளும் சாதனை படைச்சிட்டு வர்றார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் கணேசன் சாருடைய பார்வையில் இந்த கடந்து வந்த 25 ஆண்டுகளும் எப்படி இருக்கு? 25 இயர்ஸ், அதாவது நான் 1993 காலேஜ் போன உடனே ஐ ஹவ் டு ஸ்டார்ட் த பிஸ்னஸ். அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஆட்டிடியூட் அப்போவே க்ரியேட் ஆச்சு. அது எப்படி க்ரியேட் ஆச்சு என்னன்னு தெரியாது, பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பணம் இல்லாத போனோடனே அதுக்கு சரியான வழி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படிங்கிற ஒரு அந்த ஏக்கம் இருந்தது. அப்போவே அது ஸ்டார்ட் ஒரு சின்னதாக ஒரு குடிசை தொழில் மாதிரி ஜிஎன் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷனே ஆரம்பிச்சு அதுலேருந்து தான் என்னோடய கேரியர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 93 காலேஜ் போகக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே காலேஜ் போவாங்க, நானும் காலேஜ் போவேன். ஆனால் எல்லோரும் இந்த 4 o'clock மேலே வந்து ஜாலியாக அந்த என்டர்டைன்மெண்ட் போவாங்க, ஆனால் நான் பிஸ்னஸ்குள்ளே வந்துடுவேன். ஸோ அப்போ வந்து ஒரு 18 வயசு 19 வயசில் வந்து அப்போருந்து ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் இன்னைக்கு வரைக்கும் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. 93 ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 2018 ஆயிடுச்சு. மேபி 25 இயர்ஸ் வந்து பிஸ்னஸ் அப்படின்ட்டு நல்ல டெடிக்கேஷனாக வந்திருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். தோல்வி அப்படிங்கிறது இல்லை, எல்லாமே சேலஞ்சஸ் தான். ஸோ சேலஞ்சஸ் தான் பிஸ்னஸ். குட். சார், இப்போ வந்து அந்த ஆரம்பம் நீங்கள் சொன்ன மாதிரி கல்லூரி படித்து கொண்டிருக்க காலகட்டத்திலேயே நீங்கள் வந்து தொழில் வந்தீங்க, அந்த தொழிலில் பணம் அப்படின்னு தேவை அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த பண தேவையுடைய எல்லை எதுவாக வச்சுருந்தீங்க? அதாவது அந்த ஏஜில் அந்த டீனேஜ்லேருந்து கொஞ்சம் தாண்டி வந்திருக்கக்கூடிய ஏஜில் நிறைய பேருக்கு இந்த 2-wheelers அல்லது வேறு ஏதாவது இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் இதில் தான் ஆசைகள் இருக்கும், அதற்காக தான் அந்த பண தேவைகள் இருக்கும். அந்த மாதிரி தேவைகள் உங்களுக்கு இருந்துச்சா, இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது இருந்ததா சார்? இல்லை, இந்த மாதிரி ஒரு பெரிய தேவைன்னு சொல்ல முடியாது. இப்போ மாதிரி கனவுகள் பெருசு இல்லை. ஆடி காரோ பிஎம்டபிள்யூ காரு இந்த மாதிரி அப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. அந்த டியூரேஷனில் வந்து ஆடி பிஎம்டபிள்யூ அப்படின்னா அது ஒரு பெரிய இந்தியாவில் அது வந்து பெரிய விஷயமாக இல்லை. அதை பற்றின அவேர்னஸும் நம்ம இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு மாருதி கார் வாங்குவோம், எவ்வளோ ஒரு நல்ல 2-wheeler வாங்குவோம், ஒரு HT பைக் வாங்குவோம், ஸோ இது ஒரு TV50 வாங்குவோம். ஸோ இப்படி தான் நம்மளோட இப்படி அன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு 1993 வந்து ஒரு TV50 வாங்கினாவே ஒரு பெரிய விஷயம். பட் அன்னைக்கு வந்து அதுக்கு தான் போராடணும், ஒரு TV50 தான் போராடணும். பட் அது கிடைச்சிது, எல்லா விஷயமுமே கிடைச்சிது. எதுக்காகனா போராட்டத்தில், பிஸ்னஸ்ங்கிற போராட்டத்தில் தான் கிடைச்சிது. அப்போ பணம் பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணால் நம்மளால் நினச்ச விஷயங்களை சாதிக்க முடியுங்கிற ஒரு பெரிய விதை வந்து எங்கே கிடைச்சிதுன்னா 93 எனக்கு கிடைச்சி. ஸோ இப்போ வியாபாரம் அப்படிங்கிறது என்னது, பணம் நம்மளுக்கு தேவைக்கு அதிகமான விஷயங்களை உழைப்பு கொடுத்தா தன்னம்பிக்கையோடு வேலை பார்த்தா கண்டிப்பாக கிடைக்குங்கிற விஷயம் தெரிஞ்சுது. அதனால அப்போருந்து இப்போ வரையிலும் அதுலேயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் சார். பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அதை பற்றி பேசுகிறதுக்கும் நல்லா இருக்கும் சார், ஆனால் செய்யும் பொழுது தான் அதோடைய அந்த உண்மையான வழி என்னங்கிறது தெரியும் சார். அதில் என்ன அந்த அதில் வந்து நீங்கள் சந்தித்த சில வழிகள் அந்த டைமில் அந்த 1993-95 சந்தித்த வழிகள், ஏன்னா யாராக இருந்தாலும் முதல் தொழில் லாபமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி சார். உங்களுக்கு அந்த மாதிரி லாபம் வந்ததா, இல்லை நஷ்டம் அடைஞ்சீங்களா, இல்லை நஷ்டம் அடைந்த பிறகு எப்படி தோணுச்சு சார் உங்களுக்கு? இல்லை, நான் தொழில் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னா எப்பவுமே நஷ்டமடைகிற தொழில் நான் சூஸ் பண்ணுறதே இல்லை. அப்போருந்தே நான் வந்து இந்த ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஸோ நஷ்டம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஒரு விஷயம் என்னென்னா பிஸ்னஸில் தோல்விகள் இருந்தது, நினச்ச விஷயத்தை அடையாத இருக்கிறதே ஒரு பெரிய தோல்வி தான். அந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மென்டார், ஒருத்தர் இந்த வேலையை இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு மென்டார் வந்து வேணும். ஸோ நான் இந்த 25 இன்னைக்கு வரைக்கும் எனக்குன்னு ஒரு மென்டாரை நான் வந்து எங்கேயுமே பார்க்க முடியல. என்னோடய பசிக்கு வந்து இன்னைக்கு இப்போ வரையிலுமே எனக்கு ஒரு ரைட் மென்டார் கிடைக்கவே இல்லை. எல்லாருமே வந்து கணேஷோட மென்டார்ஷிப்பில் தான் வந்து எல்லாருமே இருந்தாங்களே ஒழிஞ்சு, ஆனால் யாரோட மென்டார்ஷிப்பும் எனக்கு கிடைக்கல. ஸோ அது ஒரு பெரிய வருத்தமான விஷயம். பாருங்கள், இவ்வளோ பெரிய மக்கள், இவ்வளோ பொட்டன்ஷியல் உள்ள சிட்டிக்குள்ளே நம்மளோட விஷயங்களை தீனி போடுற அளவுக்கு ஒரு கைட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஃபேமிலியிலையும் சப்போர்ட் பெருசாக இருக்காது, ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிஸ்னஸை திங்க் பண்ண தெரியாது. ஃபேமிலி சைடில் கண்டிப்பாக யாருக்குமே சப்போர்ட் இருக்காது. பிஸ்னஸ்ன்னு வந்துட்டோம் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கிறப்ப அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, நெகட்டிவாக இருக்கிறப்ப கண்டிப்பாக அவங்க வருத்தப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் லைஃப்பில் என்ன நினைக்குமோ அதுதான் நடந்தது சார். அந்த 93 அந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் எளிதாக தான் இருக்கும், ஈஸியாக கிடைச்சிட்ருக்கும். ஒரு சின்ன சம்பளத்தில் நீங்கள் ஈஸியாக வேலைக்கு போயிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் மீறி நீங்கள் இந்த தொழில் பண்ணும்பொழுது நிச்சயமாக அதில் வந்து ஒரு நிரந்தர வருமானம் வருமானம் தெரியாமல் இருந்த சூழ்நிலை. உங்கள் வீட்டில் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்லை, நான் வந்து எங்கள் வீட்டில் பொறுத்த வரையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண கிராமத்தில் ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியில் ஒரு சாதாரண ஓட்டு வீட்டில்
பிறந்து வளர்ந்த பையன் தான். ஒரு சின்னதாக ஒரு அப்பா ஒரு 4 ஏக்கர் இடம் வச்சுக்கிட்டு ஸோ அதில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்துட்டு அப்படியே வளர்ந்த பையன் தான். அவங்களுக்கு வந்து பையனை பொறுத்தவரையில் என்னென்னா காலேஜ் போகிறோம் அவ்வளோதான். நான் வியாபாரம் பண்ணுங்கிற விஷயம் தெரியாது, தெரியாது அப்பாவுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் ஹேவ் டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் போய் வந்து நம்மளோட தேவைக்காக ஷூ வாங்கணும், பேண்ட் ஷர்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கல. நமக்கே அந்த இடத்த வந்து ஏன்னா ஃபேமிலி கஷ்டப்படுற சுச்சுவேஷனில் இருக்குது, நம்ம போய் கேட்கலாமா அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் வந்து இருந்ததுனால நம்ம போய் கேட்கல. ஸோ இந்த பணத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. அதுலேருந்து அப்படியே நான் கிராஜுவலாக இந்த வளரக்கூடிய இந்த காலகட்டங்களில் அந்த 93ன்னு சொன்னீங்க சார், 93க்கு அப்புறம் நீங்கள் ஒரு 4 பருவங்களாக மாற்றிக்கோங்க இன்னை வரைக்கும் 25, இல்லை ஒரு 5 பருவங்களாக, ஒவ்வொரு 5 ஆண்டுகாலத்துலேயும் நீங்கள் சந்தித்த வெற்றிகள் அல்லது சந்தித்த தடுமாற்றங்கள். வெரி சூப்பர், நல்ல விஷயம். காலேஜ் படிக்கிற காலகட்டத்தில் சின்னதாக ஒரு ஏதோ டெய்லியும் வந்து ஒரு 500 ரூபாய் கிடைச்சா போதும், 100 ரூபாய் கிடைச்சா போதும், 200 ரூபாய் இந்த மாதிரி தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். காலேஜ் முடிக்க வரையிலுமே வந்து நான் அந்த பிஸ்னஸை வந்து அப்படியே டச் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் முடித்த உடனே எல்லாருக்கும் ஒரு ஆசைகள் கனவுகள் வரும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது. அந்த ஆசை எனக்கு வந்துச்சு, நானும் வேலைக்கு போனேன். நானும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் எல்லாமே ஒர்க் பண்ணேன், சேலம் ஜிஹெச்சில் எல்லாமே ஒர்க் பண்ணேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல சர்வீஸ் பண்ணியிருக்கேன். பட் அங்கே போயிட்டு வந்து நம்மளோட தாட் ப்ராசஸ், நம்ம நினைக்கிற விஷயங்களுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சர்வீஸ் அப்படிங்கிற ஆட்டிடியூடுக்கும் மேட்சே ஆகலை. என்னால் அங்கே என்னால் பண்ண முடியல. மீன் வயல் என்ன பண்ணுவேன்னா அதையும் பண்ணிக்கிட்டு கூட அடிஷ்னலாக பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் இருந்துக்கிட்டே பிஸ்னஸ் பண்ணது, ரெண்டாவது நம்மளும் ஜாபுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஜாப் பண்ணது. ஜாப் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் அது இன்வால்மெண்ட் இல்லாமல் பண்ணுது ஜாப்பு, ஸோ அப்போவே பிஸ்னஸ். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் இல்லை, அடுத்த பார்ட்டு என்ரோல் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் இல்லை. பணம் இல்லாதப்போ வந்து நிறைய யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ தொழில் பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி பணம் வேணும், கண்டிப்பாக பணம் இல்லாமல் ஒரு தொழில் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கிரேஸாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங், எம்எல்எம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பொட்டன்ஷியல் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயங்கள் பண்ண முடிஞ்சுது என்னால். நிறைய கம்பெனிஸ் நிறைய பேர் வந்தாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஷேர் பண்ணாங்க. பட் எந்த நிறுவனங்களாலையும் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணி, மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க சொல்கிற விஷயங்களை கமிட் பண்ண முடியல. ஸோ எல்லாமே ராங் கமிட்மெண்ட்டில் தான் முடிஞ்சுது. அந்த இண்டஸ்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய சீட்டிங் மாதிரியே ஆகிப்போச்சு. ஏன்னா ஒரு 1000 பேர் தோற்று தான் ஒருத்தன் ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ட்ரெண்டாக மாறிப்போச்சு. அப்போ யோசிச்சு பார்க்கலையும் ஐயோ 1000 பேர் தோக்க வச்சு நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யணுமா அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் மேலோங்கினவுடனே நம்மளால் அந்த இடத்துல நிற்க முடியல. அப்போ தான் வந்து வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறப்ப நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்காஸ்டிங், இன்றைக்கி மக்களுக்கு என்ன தேவைங்கிற விஷயம். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு தொழில் வந்து நல்லா பீக்கில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து 2000+ வந்து பார்த்திங்கன்னா 2000 வந்து 2010 வரைக்கும் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் தான் நான் இன்சூரன்ஸுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். அங்கே தான் என்னோட நான் என்ன நினைச்சேங்கிற விஷயத்த வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வெறும் ஏஜென்சிஷிப்பில் நான் ஒரு எம்ப்ளாயியாக ஜாயின் பண்ணி நான் என்னெல்லாம் நினைச்சனோ அவ்வளோ விஷயத்தையும் என்னால் அடைய முடியுது, கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியுது. பணம் மக்கள் செல்வம் இருக்கும், எப்போவுமே ஒரு பெரிய டீம் இருக்கும், பெரிய கூட்டம் இருக்கும், அவங்களையும் நம்ம சம்பாதிக்கலாம். ப்ளஸ் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டாருன்னா அவருக்கும் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இதுக்கு மேலே இன்னொரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் கார் வாங்கணும்னா கார் வாங்க முடிஞ்சுது, வீடு கட்ட முடிஞ்சு. அப்புறம் ஏன் என்னால் அப்போவே வீடு கட்ட முடிஞ்சுது 2005-06 என்னால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரம்மாண்டமாக ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு வீடு கட்ட முடிஞ்சது. அதுக்கு ஒரே காரணம் அந்த இன்சூரன்ஸ் தான். ஸோ அப்போ வந்து 2000 இதில் நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய ரெக்கார்ட்ஸ், ஸோ நிறைய ரெக்கார்ட்ஸ் இந்தியா லெவலில் நிறைய ரெக்கார்ட்ஸு, நிறைய அப்ராட் டூ ட்ரிப்பு. ஸோ அப்போ அந்த டூரேஷனில் 2000 வந்து 2011-12 வரைக்கும் நல்ல மெச்சூரிட்டி லெவல். அந்த கார்பரேட்டில் போய் ஒர்க் பண்ணால் என்னெல்லாம் அந்த மேனேஜரல் ஒர்க்கில் ஒரு பிஸ்னஸை வந்து ப்ரொசீஜராக கற்றுக்கிறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அந்த டூரேஷனில் தான் கிடச்சிது. ஸோ அதில் நிறைய கற்று விட்டோம், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறம் திரும்ப நண்பர்களோட தொலைகள்னால அடுத்து வாட் நெக்ஸ்ட், வாழ்க்கை வந்து இப்படியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணி, அடுத்துதான் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணி நல்லா க்ரூம் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணோம். இப்போ அது அப்படியே கண்டினியூ சார். இப்போ இந்த 25 ஆண்டுகால அந்த பயணத்தில் உங்களுடைய முதலீடு ஆரம்பத்தில் என்னவா இருந்துச்சு,
இப்போ உங்கள் மூலதனம் என்னவாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் சார். இதில் அந்த முதலீடு சமயத்தில் நீங்கள் ரொம்ப நம்பினது பணத்தையா, இல்லை உங்களுடைய உழைப்பையா, இல்லை உங்களுடைய பேச்சு திறமையா, இல்லை நம்பிக்கையா? நல்ல அருமையான விஷயம் சார். இன்னைக்கு வரையிலும் இப்போ கூட எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்காக எங்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 crores எங்கிட்ட வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆனால் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபா கூட கிடையாது. நிச்சயமா நிச்சயமா. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது 20-25 வருஷமாக வந்து ப்ராக்டிஸ் ஆன விஷயம். ஸோ யாரெல்லாம் விற்க முடியலையோ அவங்க மட்டும் எங்கிட்ட கொடுங்க, நான் வந்து விற்று கொடுக்குறேன். இவ்வளோ தான் என்னோடய பாலிசி. விற்று கொடுக்குறதுக்கு உங்கள் பொருளோட காஸ்ட்டு கஸ்டமர் என்ன அதை கொடுப்பாரு, வாங்கிக்கோங்க. எனக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும், அதை நானும் என் டீமும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஆட்டிடியூடில் தான் இன்றைக்கு வரையிலும் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் எந்த பிஸ்னஸ்குள்ளே போனாலும் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன பிஸ்னஸ் இருக்குதோ அதை மட்டும்தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அந்த இடத்த நான் இதுவரையிலும் அந்த மாதிரி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததில்லை, அந்த இடத்துக்கு நான் போனதும் இல்லை. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறதை வைத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பணம் கிடைக்காத ஒரு அவநம்பிக்கையில் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கீங்களா, இல்லை உங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை கான்ஃபிடென்ட், அல்லது உங்கள் டீம் மேலே வச்சிருக்க கான்ஃபிடென்ட்டில் இந்த பணமே தேவையில்லைன்னு நினச்சிங்களா சார்? சரி, பணமே தேவையில்லையே. எதுக்கு பணம்? பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாரோட ஆட்டிடியூடும் என்ன அப்படின்னா பணம் இருந்தால் தான் தொழில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தப்பான விஷயம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் அது தேவையே இல்லை. எந்த பக்கம் திரும்பினாலும் பணம் இல்லாமல் நம்மளை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணால் போதும், கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன மேல் இருக்கக்கூடிய எனக்கு இருக்கக்கூடிய ஓவர் கான்ஃபிடென்ட் லெவல் தான். ஸோ எதுக்கு எதுக்கு பணம் பண்ணணும்? பணம் எல்லாமே நமக்கு வந்து அசட்டாக தான் மாற்றிக்கணும், ஒழிஞ்சு அதை போய் திரும்ப திரும்ப இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இல்லை இல்லை. ஸோ அதுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்க பணத்தை போட்டு பணம் எடுக்கிறவங்க, நம்ம நம்பிக்கை போட்டு பணத்தை எடுக்கிறோம். ஸோ நம்ம நம்பிக்கை தான் பணத்தை கொடுக்கும். ஸோ 25 ஆண்டுகால கணேசன் சாருடைய அந்த பயணத்தில் உங்களுடைய பலம், உங்களுடைய பலவீனம் எதுன்னு உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய எதிரிகள் கண்டுபிடிக்கிறது என்ன? அதே மாதிரி கணேசன் சாரே தன்னுடைய பலமாகவும் பலவீனமும் என்ன நினச்சிருக்காரு? சரி, என்னோட பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் நல்ல பழகுவோம், உயிர் குடும்ப வரையிலும் பழகுவோம். அவருக்கு ஒரு பிரச்சனைனா என்ன வேணாலும் நிற்போம், பணப்பிரச்சனையாக நிற்போம், உழைப்பு கொடுத்து வேலை பார்த்து எந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் அந்த நிறுவனத்தில் 100% நின்று வேலை பார்ப்போம். இது வந்து நம்மளோட பலவீனம். பலவீனமும் இதுதான், இதுதான் இதுதான் நம்மளை வந்து ஏமாத்தியும் நம்மளோட சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் விடுது. பாருங்க, அவ்வளோ டெடிக்கேட்டாக அவ்வளோ விஷயங்களை பண்ணி கொடுக்குறோம், ஆனால் வந்து அதே பலவீனமாக மாறிடுது. ஸோ நம்ம இப்படிலாம் பண்ணதுனால நமக்கு வந்து ரிஃபல்சிவான நிறைய பேடு எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு ஒரே காரணம் பலமும் அதே தான், பலவீனமும் அதே தான். அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா அந்த ரிலேஷன்ஷிப். சார், நீங்கள் இப்போ நிறைய பேர் உங்களிலேருந்து வெளியிருந்து பார்த்துட்டு இருக்கும்பொழுது கணேசன் சாரை பற்றி ஒரு விஷயங்கள் சொல்லலாம், அது உண்மையாக கூட இருக்கலாம், பொய்யாக கூட இருக்கலாம். கணேசன் சாருக்கு ரொம்ப லக்கு, அவருக்கு ராசி நல்ல ராசி, அவருடைய பேர் ராசி நல்லா இருக்குது, அதிர்ஷ்டம் நல்லா இருக்குது, அவர் சரியான சமயத்தில் ஆரம்பித்தார், இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வளர்ந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இல்லை இதெல்லாம் ஒன்றுமே காரணம் இல்லை, எப்படினாலும் நம்ம உழைத்தால் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? அதுதான் சார், இது ரொம்ப நல்லா எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் யார் சொல்கிறது அப்படின்னா நம்பிக்கை இல்லாதவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு வரும் போகும், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இன்றைக்கி நான் எந்த இடத்துல நின்னாலும் அந்த இடத்துல வியாபாரம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் வந்து நான் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். அதே மாதிரி என்னை நம்பி வரவங்க மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கேன். ஒருத்தர் என்னை நம்பி வராருன்னா அவரால் முடியுமா முடியாதான்னு அவருக்கு தெரியாது, ஆனால் அவரால் என்ன முடியுங்கிற விஷயத்தை என்னால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். அவரோட கேப்பபிலிட்டி என்ன, அவருக்கு என்ன நாலேஜ் இருக்குது, இது பிஸ்னஸை பண்ண முடியுமா முடியாதாங்கிற விஷயத்தை நான் ஒரு 5 மினிட்ஸில் அனலைஸ் பண்ணி அவருக்கு தேவையான மாதிரி நான் அந்த விஷயத்தை கொடுக்கறதுனால அவருக்கும் பெனிஃபிட் ஆயிருக்கு, எனக்கும் பெனிஃபிட் ஆயிருக்கு, இவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 300 பேர் இருந்தாங்க. 300 பேரும் என்ன நினைக்கிறாங்கிற விஷயத்தை நான் சொல்லிடுவேன். ஸோ இவ்வளோ 1-to-1 என்னால் 10 பேர் சொல்லி கூப்பிட்டு 300 பீப்புளையும் ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் போகல, ஓகே இவர் வந்து இதான் நினைக்கிறாரு. ஸோ இவரோட ஆட்டிடியூடு இதுதான். ஸோ இவரை நம்ம எப்படி இந்த பிஸ்னஸ்க்குள்ளே கன்வெர்ட் பண்ணலாம்? ஸோ இதுதான் நான் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக நான் இன்றைக்கு வரையிலும் போயிட்டுருக்கேன். அதனால் வந்து நமக்கு முதலீடு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை, மக்கள் தான் முதலீடு. ஸோ 25 ஆண்டுகால இந்த வெற்றி பயணம், இதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எடுத்த முடிவுகள் வந்து உங்களுக்கு இந்த பயணத்தில் வெற்றியை தந்திருக்கலாம் வெளியிருந்து பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு மட்டும், அதாவது கணேசன் சாருக்கு மட்டுமே தெரிந்த சில விஷயங்கள், தான் எடுத்த சரியான முடிவுகள் தவறான பாதையில் சில சமயத்தில் போயிருக்கு, இல்லை தவறாக எடுத்த முடிவுகள் சரியாக போயிருக்கு, இல்லை சரியாக எடுத்த முடிவுகள் அது ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலை அந்த முட்டு பெறாமல் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த 25 ஆண்டுகளில் ஏதாவது குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? நிறைய இருக்குது சார். பார்த்தீங்கன்னா 2000+ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புற்றி செல் மாதிரி இந்த MLM கம்பெனிஸ் வந்து நிறைய பேர் வருவாங்க.
நிறைய பேர் வந்துட்டு வந்து நம்மளும் என்ன பண்ணுவோம்னா ஆர்வமாக ஓகே பெரிய பிராண்டு இன்கார்பரேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்டை கொண்டு வருவாங்க, நம்மளும் உயிரை கொடுத்து வேலை பார்ப்போம். ஸோ ஓகே இந்த இடத்துல நம்ம வந்து ஜெயிச்சிடலாம், வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்மளும் டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணுவோம். ஆனால் ஒர்க் பண்ணி முடித்து எல்லாமே இந்த வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் சட்டி உடையும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உழைப்பு போட்டு வெளியே வர நேரத்தில் கம்பெனி காண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு பேடு டிசிஷன். ஸோ அந்த நம்மளெல்லாம் வந்து ஒரு நூற்றுக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் சொல்கிறது நல்லா தான் இருக்கும், ஒரு அந்த மென்டார்ஷிப்பு இந்த ஓனர்ஷிப் நம்மளை நம்பி வந்தவங்களோட நிலைமையெல்லாம் வந்து ரொம்ப மோசமாகி போயிடும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நிறைய வருத்தப்படுறோம். ஸோ இவ்வளோ பேர் நம்ம வந்து நம்மளை நம்பி இவ்வளோ பேர் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு ஒரே நிமிஷத்தில் போயிடுச்சு அப்படிங்கிற அந்த பேட் இம்ப்ரெஷன் நிறைய நேரத்தில் வந்துருக்கு. பட் அதையும் மீறி வாட் நெக்ஸ்ட், அவ்வளோதான். ஸோ போயிடுச்சு, அதுக்காக நம்ம வந்து வருத்தப்பட்டு நம்ம தப்பு பண்ணல, நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போகல, நம்மளை யாரையும் சீட் பண்ணல. ஸோ அது வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு தான் யோசிச்சுமா ஒழிஞ்சு எந்த இடத்தையுமே வந்து இது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடங்கி உட்காரவே இல்லை. நான் தவறான சுச்சுவேஷன் அப்படின்னு எதை சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்சூரன்ஸ்லேருந்து வெளியே வந்த உடனே நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஒரு சொந்த நிறுவனம் ஆரம்பித்து அதில் என்னவோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தப்பான முடிவு, ஒரு நிறுவனத்தை நம்பி போய் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உழைப்பு வேஸ்ட்டு. 3 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான உழைப்பு, எந்த ரிட்டர்ன்ஸுமே இல்லாத கடுமையான உழைப்புனால 3 வருஷம் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் இருந்துச்சு. அவங்களுக்கு மாற்றங்கள் இருந்தது, என்னால் எல்லாமே அந்த ரிலேஷன்ஷிப் அந்த நண்பர்கள் வார்த்தைகள் தான். ஸோ அந்த 3 வருஷம் தான் என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் வந்து இழந்த வருஷம் அப்படின்னு சொல்லுவேன். பட் அதையும் நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஓகே வாட் நெக்ஸ்ட். அந்த அந்த சமயத்தில் அந்த நிறுவனத்து அந்த அந்த மாதிரி நீங்களுடைய மாறுதல் வந்து நீங்களாக சுயமாக எடுத்ததா, இல்லை ஏதோ ஒரு மாயினால ஒரு பார்த்த கவர்ச்சியினால நீங்கள் எடுத்த முடியுமா சார்? இல்லை, நான் எனக்குமே முதலாளி ஆகணும்னு விருப்பப்பட்டதே இல்லை, நான் தனியாக கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு வரையிலுமே நான் ஒரு கம்பெனியாக இல்லை, என்ன ஃபஸ்ட் எம்ப்ளாய், அவ்வளோதான், நானும் ஒரு மேனேஜர் அப்படிதான் நான் இன்றைக்கு வரையிலும் டவுன் ட்ரெண்ட். இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்தால் பேசுவேன், இன்றைக்கி ஒரு எந்த விஷயம்னாலும் நான் இறங்கி களத்தில் இருந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுச்சுவேஷன்னால எல்லா முதலாளிகளுக்கும் ஒரு சுச்சுவேஷன் வரும், அதனால தான் அவங்க இந்த தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இந்த மாதிரி ஆசைகள்லாம் கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாழக்கூடிய கொஞ்ச நாளை வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான். ஒரு மனிதன் 3 வேளைக்கு மேலே சாப்பிடவும் முடியாது. ஸோ இப்போ எந்த இடத்துல போனாலும் வந்து ஏமாற்றங்களை மட்டுமே சந்திச்சதுனால நம்ம ஏன் ஒரு பெஸ்ட்டாக இருக்கக்கூடாது, நம்ம ஏன் ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடாது அப்படின்னு எடுக்கப்பட்ட முடிவு தான் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. கணேசன் சார், 25 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலத்தில் உங்கள் ஒவ்வொரு பருவம் ஒவ்வொரு காலத்தையும் நீங்கள் இந்த இடத்துலேருந்து நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், அது எந்த பருவத்தில் எந்த ஆண்டு காலத்தில் வந்துச்சு? இல்லை இன்னை வரைக்கும் நான் இன்னும் வளர ஆரம்பிக்கலை அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கா? இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் லெவல், நிறைய புக்ஸ், நிறைய விஷயங்கள், குளோபல் லெவலில் விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 20 to 30 வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நிறைய ட்ரைனிங் வேணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ இதை வந்து நான் படித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கேன், நிறைய ஸ்டடிஸ் பண்ணதுனால 20 to 30 ஃபெயிலியரை மட்டும்தான் மீட் பண்ணோம். ஸோ மனிதனோட வாழ்வியலில் சம்பாதிக்கக்கூடிய வயசு, மாற்றங்களை உருவாக்கக்கூடிய வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 to 40. ஸோ அந்த 30 to 40 தான் அந்த மனிதன் மாற ஆரம்பிக்கிறான், அவனுக்கு தேவையான பொருளாதார மாற்றங்கள் அந்த வயசில் மட்டும்தான் வரும். அந்த 30 to 40 யார் சரியாக ஒருத்தன் யூஸ் பண்ணுறானோ அவனோட வாழ்வியல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய அவ்வளோ பணக்காரங்களும் அவ்வளோ பேருமே வந்து அவ்வளோ லீடர்ஸ் அவ்வளோ மென்டார்ஸ் எல்லாருமே எந்த வயசில் தான் வந்து பெரிய மாற்றத்தை சந்தித்தாங்க அப்படின்னா பொருளாதார மாற்றத்தையும் லீடர்ஷிப்பையும் அந்த 30 to 40 தான். ஸோ அது வந்து எனக்கு தெரியும். ஸோ அதனால் எனக்கும் வந்து எந்த ஏஜில் தான் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த லீடர்ஷிப் 30 to 40 தான் எனக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அந்த 10 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாருமே பார்க்காத ஒரு பெரிய பிரம்மாண்டம், பெரிய குரோத்து, பெரிய அந்த லீடர்ஷிப் வந்து பிரம்மாண்டமாக காமிக்க வச்சது அந்த 30 to 40 வயசு. ஸோ அதுதான் இன்றைக்கி அது அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கு. இன்றைக்கி நிறைய லீடரை நம்ம உருவாக்குற அளவுக்கு நம்ம இன்றைக்கி வந்துட்டுருக்கோம்.